அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 10 தலைப்பு புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம், பக்கம் 597 முதல் 603 வரை. ஞானஸ்நானத்தின் சரியான அடையாளம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அடையாளமாக ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது அப்போஸ்தலர் முறைப்படி செழித்தல், ஊற்றுதல், முழுகுதல் என்பதற்கிடையே எது உண்மையானது என்பதை கண்டறியும்படி ஒரு விவாதத்தை உண்டு பண்ண முயற்சிக்க மாட்டோம். இருந்த போதிலும் அவரோடு கூட தன் சுயத்திற்கும் உலகத்திற்கும் மறிக்கும்படியாக தன்னுடைய சித்தத்தை கிறிஸ்துவின் சித்தத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கும்படியான அல்லது ஞானஸ்நானம் பெறுவதற்கு அனுமதிக்கும்படியான மனநிலையிலும் இருதயத்திலும் எந்த குழந்தையும் இருக்க முடியாது என்று நாங்கள் எடுத்து கூற விரும்புகிறோம். மேலும் உண்மையான ஞானஸ்நானத்திற்கு முன்பாக அடையாளமான ஞானஸ்நானம் எவ்விதமான நியாயத்துடனும் கொடுக்கப்பட முடியாது என்று நாம் தொடர்ந்து வற்புறுத்தி கூறுகிறோம். ஏனெனில் அடையாளமான ஞானஸ்நானமானது நம்முடைய இருதயங்களுக்கும் சித்தங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ரகசியமாக ஏற்பட்டதற்கு வெளிப்படையான காரியமாக அல்லது அறிவிப்பாக மாத்திரமே இருக்கிறது. இவைகள் உண்மையுள்ளதாக இருக்கும் போது பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் நன்றாக அறிந்து அவர்களுடைய அர்ப்பணிப்பின் உறுதிமொழியை எடுக்க முடிந்த பின்னரே அடையாளமான அல்லது தண்ணீர் ஞானஸ்நானத்தை ஒருபோதும் பெற்றதில்லை என்பதை தெரிய வருகிறது. அர்ப்பணிப்பிற்கு முன்னர் வயது வந்தவர்களை தண்ணீரில் மூழ்க வைப்பது சாதாரணமான குளியலை விட வித்தியாசமானதாக இருக்காது. அர்ப்பணம் பண்ணாத பாலகன் மேல் தண்ணீர் தெளிப்பதை போல வெறும் ஒரு அடையாளமான ஞானஸ்நானம் கொடுப்பதை போன்றே இருக்கும். ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலாக எது உண்மையான தண்ணீர் ஞானஸ்நானம், எது உண்மையான அடையாளம், எது நம்முடைய ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது என்று ஊக்கமாக விசாரித்து அறிவதும் அதற்கு உடனடியாக கீழ்ப்படிவதும் அவசியமாகிறது. மேலும் சுயத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையிலேயே மறிக்கும்படி அர்ப்பணம் செய்து கொண்ட ஒவ்வொரு இருதயமும் இதிலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் இருப்பது போன்று தேவனுடைய சித்தத்தை அறியவும் அதன்படி செய்யவும் ஜாக்கிரதையாக இருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தில் இப்படியான ஜாக்கிரதை அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோமர் 6:11 வசனம். ஞானஸ்நானம் கொடுக்கும் முறையை பற்றிய அப்பம் அவ்வளவு அதிகமாக இருந்து மேலும் ஆதிகால சபையின் ஒழுங்குமுறையை பற்றி சாட்சி அவ்வளவு குழப்பத்துடன் இருந்து அப்போஸ்தலர் முறைமையின்படியான ஞானஸ்நானம் என்பது தெளிப்பதினால் அல்லது ஊற்றுவதினால் அல்லது முழுகுவதினால் இருந்தது என்பதை தீர்மானிப்பதற்கு நம்மை வழிநடத்தக்கூடியது ஒன்றுமே இல்லாதிருக்குமானால் தற்சமயம் உண்மையான ஞானஸ்நானம் எதை கொண்டு ஏற்படுத்தப்படுகிறது என்பதை தெளிவாக பார்க்கிற இடத்தில் இருக்கிறோம். மேலும் அதன் அடையாளங்களை அல்லது அர்த்தத்தை எது காட்டும் என்பதை தெளிவாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வழக்கத்தில் காணப்பட்ட எல்லா முறைகளையும் கூர்ந்து ஆராய்ந்த பின்னர் ஒன்றே ஒன்றுதான் கிறிஸ்துவோடு மறிப்பதையும் அடக்கம் செய்யப்படுவதையும் காட்டுவது போல இருக்கிறது. ஒருவரின் மேல் ஒருவர் வாளி தண்ணீர் ஊற்றப்படுவதனால் அல்லது நெற்றியின் மேல் சில அல்லது பல துளிகள் தண்ணீர் தெளிக்கப்படுவதனால் கிறிஸ்துவுடன் சுயத்திற்கும் உலகத்திற்கும் மறித்திருப்பதற்கான எந்த விதமான அடையாளத்தையும் காண இயலவில்லை. இவைகள் எவற்றிலாவது மரண சாயலுக்கு அடையாளமாக ஏதாவது இருக்குமெனில் அதை எங்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் மூழ்குதலை குறித்து பார்க்கும் போது ஒரே நொடி பார்வையில் மரணத்திற்குள்ளாக உண்மையான ஞானஸ்நானத்தை குறிக்கிற ஒரு அற்புதமான நன்றாக தெரிகின்ற ஒரு அருமையான ஒரு பொருத்தமான விளக்கத்தை காண முடிகிறது. கிரேக்க பதமான பேப்டைசோ மூழ்கி இருப்பது, மூடுவது, அடக்கம் செய்வது, மூழ்கடித்தல் என்று பொருள்படுவதாக இருப்பது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீருக்குள் பின்புறமாக ஒருமுறை மூழ்குவதோடு சம்பந்தப்பட்ட எல்லா ஒழுங்குமுறையும்
ஒரு அடக்கத்தை எல்லா விதத்திலும் தெளிவாக அர்த்தப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த அடையாளத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பவர் நம்முடைய ஆண்டவரை குறிப்பதாக இருக்கிறது. ஞானஸ்நானம் கொடுப்பவரிடத்தில் ஒரு நபர் செல்வது போன்றே நாம் நம்முடைய இதயங்களில் ஞானஸ்நானத்திற்காக ஆண்டவரிடத்தில் செல்லுகிறோம். நாம் சுயத்திற்கும் உலகத்திற்கும் நாமவே மறிக்க இயலாது என்று அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் உடன்படிக்கைக்கான உயிரை ஏற்றுக்கொள்ளும்படி கூறி எங்களுடைய சித்தங்கள் விட்டுக் கொடுக்கப்படுகின்றன என்றும் சொல்லி அவருடைய மரணத்திற்குள்ளாக நம்மை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டு நம்முடைய அர்ப்பணிப்பின் உடன்படிக்கையை சிறந்த முறையில் நிறைவேற்ற உதவி செய்யும்படியான அனுபவங்கள், ஒழுங்குகள், ஒத்தாசைகள், சிக்ஷைகள் ஆகியவைகளை அவர் ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு நாம் நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானஸ்நானம் பெறுபவர் தன்னுடைய சித்தத்தை விட்டு கொடுக்கும் போது ஞானஸ்நானம் கொடுப்பவர் அவனை மெதுவாக தண்ணீருக்குள் விடுகிறார். இப்படியாக அவன் தன் பின்பக்கமாக தண்ணீரில் உதவியற்ற நிலையில் இருக்கும் போது மரணத்தில் நமக்கு நாமே உதவி செய்யும்படியான திறமை இல்லாதிருப்பதின் முழு விளக்கத்தை அவன் அளிக்கிறான். மேலும் ஞானஸ்நானம் கொடுப்பவர் அவனை தன் கால்களில் நிற்கும்படி தூக்கி விடும்போது நம்முடைய ஆண்டவர் ஏற்ற காலத்திலே தம்முடைய வல்லமையினால் நம்மை மறுத்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப வாக்குத்தத்தம் பண்ணியதின் விளக்கத்தை காண்கிறோம். நம்மோடு கருத்து வேறுபாடு உள்ளவர்களை நாங்கள் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இந்த அடையாளம் மிக பொருத்தமாக இருப்பதிலிருந்து இதனை உண்டாக்கியவர் ஆண்டவர்தான் என்பது தெல்ல தெளிவாகிறது. அவரை காட்டிலும் வேறு யார்தான் இந்த முழு விஷயத்தை குறித்து ஒரு அர்த்தத்தை அல்லது அடையாளத்தை உண்டு பண்ணி இருக்க முடியும்? உண்மையான ஞானஸ்நானத்தை ஏற்கனவே நடத்தியவர் யாராக இருந்தாலும் அவரோடு மறிக்கவும் அவரோடு அடக்கம் பண்ணப்படவும் தன்னை கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்புக் கொடுத்தவர் யாராக இருந்தாலும் அவன் இந்த அடையாளமான அர்த்தத்தில் உள்ள அழகை காண்கிறான். தானும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று முழுமனதோடு விருப்பமுடையவனாய் இருப்பான் என்று நாம் விசுவாசிக்கிறோம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று நிச்சயமாக அவனுடைய இருதயம் கூறும். இந்த அடையாளத்தில் கீழ்ப்படிவதனால் என்ன சாக்கியங்கள் கிடைக்கும்? நம்முடைய அர்ப்பணிப்பின் உறுதிமொழிகள் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் நிறைவேற்றுவதனால் சாக்கியம் வந்துவிடாது. ஆனால் முதலிலிருந்து கடைசி வரை உள்ள எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றும்படியாக நாம் முயற்சிக்கும் போதும், அதாவது நாம் நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்ததில் உள்ள எல்லா விஷயங்களும் உள்ளடக்கம் கொண்டதாக இருக்கும் போதும், மேலும் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கும்படியாக ஒரு முழு முயற்சி செய்யும் போது சாக்கியங்கள் எல்லாம் நம்முடையதாகும் என்று நாம் பதில் சொல்லுகிறோம். ஆனால் முழு சாக்கியமும் நம்முடைய யாத்திரையின் இறுதியில் முதலாம் உயிர்த்தெழுதலின் போது அதன் மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் கிடைக்க பெறுவதுடன் இப்பொழுதும் கூட சாக்கியத்தின் ஒரு அளவு அனுபவிக்கப்படும்படியாக உள்ளது. மனச்சுத்தி, இருதயத்தின் சமாதானம், நம்முடைய ஆண்டவர் போன்று எல்லா நீதியையும் நிறைவேற்ற நாம் முயற்சி செய்கிறோம் என்கிற விஷயம் அவருக்கு சொந்தமானவர்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக தடையின்றி பலத்துடன் பாய்கின்ற ஒரு நதியை போன்று இருக்கிற தேவ சமாதானத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களில் எல்லா புத்திக்கும் மேலாக ஆளுகை செய்கிறது. அப்போஸ்தலருடைய சாட்சியானது ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. எபேசியர் 4:4-6. எனவே ஒரே ஒரு சரியான ஞானஸ்நானம் இருப்பது போன்று அதற்கு ஒரே ஒரு சரியான அடையாளம் தான் இருக்க முடியும். பொதுவாக கிறிஸ்தவ ஜனங்கள் தண்ணீரில் மூழ்குவது என்பது வேதாகமும் சொல்வதற்கு மிகவும் இசைவாக உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி ஒட்டுக்கொள்ளுவதற்கு அடையாளமாக ஒருவேளை உண்மையாகவே கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று குழப்பம் அடைந்ததின் நிமித்தமாக அதன் தண்ணீர் அடையாளத்தை சரியாக புரிந்து கொள்ள அறியாதிருந்து இறுதியில் அது தேவையற்றது என்று முடிவு செய்தவர்களின் குறிப்புகளை கீழே கொடுத்துள்ளோம். அதை கவனியுங்கள். குறிப்பான சில சாட்சியங்கள். பிரஸ்பிடேரியன் என்ற சபையைச் சேர்ந்த ஜான் கெல்வின் என்பவர் கூறுகிறார், பேப்டைசோ என்ற வார்த்தையே
மூழ்குதலைத்தான் குறிக்கிறது. ஆதி காலத்து சபையின் பழக்கம் மூழ்குவதாகத்தான் இருந்தது என்பது நிச்சயம். பிரஸ்பிடேரியன் சபையை சார்ந்த டாக்டர் மேக்னைட் என்பவர் கூறுவது, ஞானஸ்தானத்தில் ஞானஸ்நானம் பெறுகின்ற நபர் தண்ணீருக்கு கீழாக அடக்கம் பண்ணப்படுகிறார். கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற தன்னை ஒப்பு கொடுத்தார், அதாவது தண்ணீருக்கு கீழாக அடக்கம் பண்ணப்படும்படியாக. பிரஸ்பிடேரியன் சபையை சார்ந்த டாக்டர் பிலிப் ஸ்கேஸ் என்பவர் கூறுகிறதாவது, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஆரம்ப காலத்தில் இருந்த உண்மையான முறை மூழ்குதல் தான், தண்ணீர் தெளிப்பதல்ல. கிரேக்க பதங்களான பேப்டிஸ்மோஸ் என்பவைகளின் அர்த்தங்களே இவைகளை காட்டுகிறது. ஹிஸ்டரி ஆஃப் அப்போஸ்தலிக் சர்ச் பேஜ் நம்பர் 568. பின் வந்த பிரசுரங்களில் 1885 இந்த ஒப்பிட்டு வார்த்தைகளை குறித்து அவர் மேற்கொண்டு எழுதியுள்ளதாவது, கத்தோலிக்கர்கள் புராட்டஸ்டன்ட் மேலும் ஆங்கில ஜெர்மன் நாட்டில் சிறந்த வேத பண்டிதர்கள் ஒத்துக்கொண்டபடி அவர்கள் அனைவரும் தண்ணீர் தெளிப்பதை காட்டிலும் மூழ்குவதையே அதிகமாக ஆதரித்தார்கள். டீச்சிங் ஆஃப் 12 அப்போஸ்தல்ஸ் பேஜ் நம்பர் 55-56. லூதரன் சபையை சேர்ந்த மார்டின் லூதர், ஞானஸ்தானம் பேப்டிசம் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை, அதை முழுகுதல் என்று மொழிபெயர்க்கலாம். ஞானஸ்நானம் பெற இருப்பவர்கள் அனைவரும் தண்ணீரில் முழுக வேண்டும் என்று சொல்லுவேன். லூத்தர்ஸ் ஒர்க்ஸ் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 336. லண்டன் சபையை சார்ந்த ஜான் வெஸ்லி, ஞானஸ்தானத்தில் அவரோடு அடக்கம் செய்யப்படுதல் ஆதிகாலத்து பழக்கமான முழுகுதலை மறைமுகமாக குறிப்பிடுகிறார். எபிஸ்கோபல் சபையை சேர்ந்த வேல் என்பவர், நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதும் ஆதிகாலத்து கிறிஸ்தவர்களும் வழக்கமாக சாதாரணமான முறையில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதும் நிச்சயமாக மூழ்குதல் மூலமாகத்தான் என்று எல்லா விதமான நிச்சயத்தோடும் கூறலாம். எபிஸ்கோபல் சபையை சேர்ந்த டீன் ஸ்டான்லி என்பவர், முதல் 13 நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட முழு உலக வழக்கமும் ஞானஸ்தானம் கொடுப்பது என்பது நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறபடி பேப்டிஸ் என்ற வார்த்தையின் அர்த்தத்தின்படிதான் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தண்ணீருக்குள் மூழ்கினார்கள், அமிழ்ந்தார்கள், நீருக்குள் சென்றார்கள். கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட் பேஜ் நம்பர் 17. ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்த ட்ரைன் என்பவர், 13 நூற்றாண்டுகளாக ஞானஸ்தானம் பொதுவாகவும் வழக்கமாகவும் ஒரு நபர் தண்ணீருக்குள் மூழ்கப்படுவதின் மூலமாக செய்யப்பட்டு வந்தது. ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேப்டிசம் பேஜ் நம்பர் 306. முழு நபரும் தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டார். கிட்டோஸ் என்சைக்ளோபீடியா. ஞானஸ்தானம் என்பது தண்ணீருக்குள் அமிழ்த்துதல் அல்லது மூழ்குதல். ஞானஸ்தானம் ஆதியில் மூழ்குதல் மூலம் கொடுக்கப்பட்டது. பிரெய்ட்ஸ் என்சைக்ளோபீடியா. ஞானஸ்நானம் என்றால் முழுதல் ஆகும். ஸ்மித் பைபிள் டிக்ஷனரி. பேப்டைசோ என்பது தண்ணீருக்குள் அமிழ்த்துதல் அல்லது தண்ணீருக்கு அடியில் வைத்திருத்தல். லிடில் அண்ட் ஸ்காட்ஸ் கிரீக் லெக்சிகான். முழுகுவது அல்லது அமிழ்த்துவது, முழுகுவது தண்ணீருக்கு அருகில் வைத்திருப்பது அல்லது அமிழ்த்துவது ஆகும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை, யார் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 603 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.